இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனுமான ரோஹித் சர்மா ஐபிஎல்லில் சரியாக ஆடவில்லை. 5 முறை கோப்பைகளை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த சீசனில் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்திலிருந்து சீசனை முடித்தது. அதற்கு ரோஹித் சர்மாவின் மோசமான ஃபார்மும் ஒரு காரணம் என்றே கூறலாம். ரோஹித் சர்மா 14 போட்டிகளில் 19.17 என்ற சராசரி மற்றும் 120 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டுடன் வெறும் 268 ரன்களை மட்டுமே அடித்துள்ளார். ரோஹித்தின் மோசமான ஃபார்ம் இந்திய அணிக்கு கவலை அளிக்கிறது. இந்திய அணி அடுத்ததாக ஆசிய கோப்பை, டி20 உலகக்கோப்பை என பெரிய ஐசிசி தொடர்களில் ஆடவுள்ளதால் ரோஹித்தின் மோசமான ஃபார்ம் கவலை அளிக்கும் இருக்கிறது. இந்நிலையில் ரோஹித்தின் மோசமான ஃபார்ம் குறித்து பேசியுள்ள பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி, அனைவரும் மனிதர்கள் தான், எனவே தவறுகள் நடப்பது இயல்பு. ரோஹித்தின் கேப்டன்சி ரெக்கார்டு சிறப்பானது. 5 ஐபிஎல் டைட்டில், ஆசிய கோப்பை வெற்றி என அவர் கேப்டன்சி செய்த அனைத்து தொடர்களையும் வென்றிருக்கிறார். நல்ல கேப்டன்சி ரெக்கார்டை வைத்துள்ள ரோஹித்தும் ஒரு மனிதர்தான், எனவே தவறுகள் நடக்கத்தான் செய்யும் என்று கங்குலி தெரிவித்துள்ளார்.